வெல்கம் கேஸ்டல், நான் ஜன லோகேஷ் பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பெரிய பட்ஜெட் வில்லா தான், டின் வில்லா. ஆக்சுவலாக இது வந்து எங்கே இருக்குன்னா வல்லம்ல இருக்குது, இங்கே வல்லக்கோட்டை பக்கத்தில். இது இந்த இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வர பிளான் வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு வீடை லைட்டாக டெமாலிஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட் மட்டும் அப்படியே விட்டு ரெனோவேட் பண்ண போகிறோம் நாங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷனை. ஸோ அது ஆன் சைட் எப்படி எப்படி நான் காமிக்கிறேன் நான். ஸோ எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பெரிய வில்லா ஆக்சுவலாக. இதில் 7 பெட்ரூம் இருக்குது, ஒரு பெரிய ஹால் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். அது நான் உங்களுக்கு ஆன் சைட்லேயும் நான் காமிக்கிறேன் எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ ரைட் சைட் பார்ட் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை காமிக்க போகிறேன். ரைட் சைட் பார்ட்ன்றது ரைட் சைடில் என்னென்ன வரப்போகுதுன்ற காமிப்பேன். ஸோ ரைட் சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு 5 ஒரு வாடகை வீடு விட போகிறாங்க, ரெண்டில் விட போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சு கீழே ஒரு கார் பார்க்கிங் மாதிரி வச்சு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டல் வீடு ஃபுல்லாகவே ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்கோம், சும்மா ரெண்டல் தான், ஒரு பேச்சலர்ஸ் தங்குற மாதிரி. அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிவிங் அண்டு டைனிங் கிச்சன்லாம் வந்து பெரிய ஓப்பன் மாதிரி, பெரிய ஒரு 15 ஃபீட் ஹைட்டில் இருக்கும் அந்த ரூஃபு. ஸோ இந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, ஒரு 3 பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இல்லை சென்டர் பெட்ரூம் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் அது அடுத்த வீடியோவில் போடுறேன், ஏன்னா ஒரே வீடியோவில் போட்டால் புரியாது, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குது ஆன் சைட்டில் பார்ப்போம் வாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா இந்த எலிவேஷன், அந்த எலிவேஷன் தான் இதில் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு வீடு, அதை எப்படி எடுத்துகிட்டு வரோன்றது, ஏன்னா மொத்தமாக டெமாலிஷ் பண்ணல. ஸோ அந்த இதெல்லாம் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம், ஃப்ரண்ட் போர்ஷன் போய் உடச்சி எடுக்க போகிறோம். இந்த ஆஃபீஸ் ரூமாக இருந்து அதை வந்து அங்கே பெட்ரூமாக மாற்றோம். ஸோ அந்த எலிவேஷன் என்ன எலிவேஷன் பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு சைட்டில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பெரிய சைட்டு பாருங்கள். அப்போ இது த்ரூ அவுட்டாக ஒரு பெரிய ஹால் வந்து அப்படி இருக்கும் பாருங்கள், பேக் சைடில் வரப்போகுது. ஸோ நான் அதை அங்கே இங்கேருந்து ஏறி காமிக்கிறேன், இங்கே வரப்போகுதுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஆஃபீஸ் ரூமாக, பழைய ஆஃபீஸ் ரூமாக இருந்தது அவங்களுக்கு. அதை நாங்கள் எதுவுமே பண்ணல, ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனிமாக வளர்க்க போகிறோம், லாக் செட் மூலிமா வளர்க்க போகிறோம். ரெண்டு ரூஃப் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே அந்த ஆஃபீஸ் ரூம் கீழே ஒரு 5 வீடு வாடகை வீடு விட்டுருக்காங்க, ரெண்டில் விட்டுருக்காங்க. அதை நாங்கள் எதுவுமே பண்ணல, ரைட் சைடில் நாங்கள் கட்டிட்டு இருக்கோம். நாங்கள் பிளான் படி சொன்னோம் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ரைட் சைடு மட்டும் தான் காமிக்க போகிறோன்றது. ஸோ ரைட் சைடு தான் காமிக்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ரைட் சைடில் தான் இருக்கும். இது தான் பெரிய கார் பார்க்கிங்கு. இப்போ நாங்கள் ஸ்டெப்ஸ் அடிச்சுட்ருக்கோம். நாங்கள் ஸ்டெப்ஸ் அடிச்சுன்னா இந்த 2 கார் ஓடலாம், அதில் தாராளமாக ஓடலாம். அதுக்கு மேலே ஒரு சின்ன ஓப்பன் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் எல்லாமே தெளிவாக போடுவேன் நான். இப்போ உங்களுக்கு பார்த்தா புரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது எப்படி இந்த எலிவேஷன் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும், பார்த்தாவே தெரியும் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுக்க போகிறோம் நாங்கள் ரெனோவேட் பண்ணுறதுக்காக, இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருவோம். இன்னும் அடுத்த வீடியோலாம் ஸ்டெப்ஸ் இருக்காது. மேலே இருக்க பார்த்தீங்களா, மேலே ஒரு ஸ்லாப் விட்ருக்கோம் பாருங்கள். அந்த ஸ்லாப்லாம் உடச்சி எடுக்க போகிறோம், அந்த ஸ்லாப்லாம் உடச்சி எடுக்க போகிறோம். உடச்சி எடுத்து ரெண்டு ரூஃப்மே கனெக்ட் பண்ண போகிறோம். வெறும் இதில் வந்து பேச்சலர்ஸ் ரூம்னால ஒரு சின்ன ஒரு கிச்சன் மட்டும் அப்படியே ஓப்பனில் கொடுக்க போகிறோம் நாங்கள். வெறும் ஒரே ஸ்லாப் தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. ஃபுல் ஓப்பன் மாதிரி இருக்க போது ஒரே ஒரு ஸ்லாப் அவ்வளோதான். மேலே வந்து ஒரு கிச்சனுக்கு ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருவோம், அவ்வளோதான். அதில் நான் வந்து ஒரு ரெண்டல் பர்பஸ்ன்ற போது நம்மளுக்கு ரொம்ப தேவைப்பட போகிறதில்ல, அதனால் லாஃப்ட் மட்டும் இந்த சைடில் கொடுத்துருங்க. நாங்கள் கொடுத்தா கொஞ்சம் அசிங்கமாக சொல்லிட்டு லாஃப்ட் வந்து இந்த சைடில் கொடுத்துட்டோம். ஸோ இது மொத்தமாக கனெக்ட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம், இது வந்து 1, 2, 3 வீடாக இருக்கும் ஆக்சுவலாக. அந்த 3 வீடுமே கனெக்ட் பண்ண போகிறோம். அதை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபைனல் அவுட்புட் எப்படி கொடுக்க போகிறோன்றது நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி வரப்போகுது, எலிவேஷன் எப்படி வரப்போகுதுன்றது நானும் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்டு தான் இருக்கேன் நானும். ஏன்னா ஒரு வீடு எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடு ரொம்ப ஸ்பெசிஃபிக் தான், எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஸ்பெசிஃபிக். ஏன்னா வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான வீடு, நாங்கள் இவ்வளோத்தையும் பெருசாக கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த எலிவேஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் எங்களுக்கு. ஸோ அது எப்படி வருதுன்றது நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வரும்போது கனெக்ட் ஆகும்போது எப்படி வரப்போகுது, வீடியோ எப்படி வரப்போகுன்றது எங்களுக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அதிகமாகவே இருக்குது இதில். ஸோ இதில் தான் பால்கனியெல்லாம் வரப்போகுது. நான் அந்த எலிவேஷன் பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா எலிவேஷன் பார்த்திங்கன்னா தெரியும். அதனால் லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ அப்படியே ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள். லாஸ்ட் ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எப்படி மாறப்போகுதுன்றது அப்படியே தெரியும். ஸோ இந்த ஸ்லாப்லாம் உடச்சு எடுக்க போகிறோம். இதுதான் வந்து இது வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லிவிங் அதுக்கு அந்த ரைட் சைடில் லிவிங் டைனிங் ஹால், இந்த பக்கம் பெட்ரூம்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து அந்த ஸ்டார்ட் பண்ணி இந்த இது ஃபுல்லாகவே ஹாலாக கொடுக்க போகிறோம். அந்த ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் எடுக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு பெட்ரூம் தான் அது. ஸோ இப்போ இது 4 ராடு தான் இருக்குது, இப்போ நாங்கள் 8 ராடாக மாற்றிட்டுருக்கோம். இதெல்லாம் மாற்ற போகிறோம். நான் சொன்ன பாருங்கள் பக்கத்தில் ஒரு இது கனெக்ட் பண்ண போகிறோம். இதோட பிளான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் நான், ஏன்னா இது ஒரே இது போட்டால் புரியாது, அதனால தான் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன் நான். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த பிளான் போடுறேன் பாருங்கள். இதுதான் ஹாலு. அந்த ஹால்லேருந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஹால் கூட கனெக்ட் பண்ண போகிறோம்.
ஆனால் வந்து எங்களுக்கு பக்கத்து சைட்டில் வந்து 3 டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதனால் வந்து ஹாலுக்குள்ளே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வரப்போகுது. ஏன்னா வந்து இந்த ரூஃபுக்கும் அந்த ரூஃபுக்கும் 3 ஹைட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா ரூஃப் கனெக்ட் பண்ணும்போது ஒரே மெர்ச்சாகாது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், உள்ளே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம் நாங்கள். இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணுறதுல ஒரு டிஃபிகல்ட் இருக்குது. அது கனெக்ட் பண்ணும்போது நான் காமி எப்படி கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ அங்கே ஃபுட்டிங் போயிட்டுருக்கு, ஆக்சுவலாக ஃபுட்டிங்கோட ஒர்க் போயிட்டுருக்கு ஃபுல்லாகவே. ஸோ இது வரைக்கும் தான் அந்த வீடு வரும். பக்கத்து வீடும் எல்லா வீடும் ஒரே மாதிரி தான். இது பெரிய ஏரியா ஆக்சுவலாக. ஹால் நாங்கள் ஒரு கனெக்ட் பண்ணுற ஏரியா வந்து ஒரு 70x20 ft பெரிய ஹால் ஆக்சுவலாக. 7 bedrooms வரும் டோட்டலாக கணக்கு பண்ணிங்கன்னா. 7 bedrooms மேலே வரும் இந்த மொத்தமாக கணக்கு பண்ணால் அதான் இங்கே அந்த ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 7 bedrooms வரும் கிட்டத்தட்ட. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த எலிவேஷனை தான் நாங்கள் மாற்ற போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா மாற்றுறதெல்லாம் நான் காமிக்கிறேன் எப்படி மாற்ற போகிறேன்றது. இப்போ பாருங்கள் இந்த வீடு எப்படி மாறப்போகுதுன்றத இப்படி தான் மாறப்போகுது. 7 bedrooms வரப்போகுது. ஒரு ஹியூஜ் ப்ராஜெக்ட்டு, பெரிய வீடா செய்து எங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ எப்படி வருதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.